தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். சினிமா துறையில் உங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இன்னும் காலம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. அதாவது சினிமா சம்மந்தமான உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. உங்களுடைய சொந்த பர்சனல் லைஃப் பற்றி எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அது உங்களோட லைஃப், அதை பற்றி நான் ஒரு துளி கூட பேச மாட்டேன். அதுக்கு எனக்கு அருகதையும் கிடையாது. அரசியல் வாழ்க்கைன்னு ஒன்று எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு கேள்விக்குறியாக தெரியுது. நீங்கள் அரசியலில் இறங்கினதுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே உங்களோட வார்த்தைகள் தான் கொஞ்சம் நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கே தவிர உங்களோட செயல்கள் எதுவுமே அந்த மாதிரி இல்லை. படப்பட்டீங்க, ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நின்று கோயம்புத்தூர் போகும் சுற்று சுற்றுன்னு சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனால் அந்த எம்எல்ஏ சுட்டு கூட பறி போயிடுச்சு, பிடுங்கப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். யதார்த்தமாக நீங்கள் தோல்வி அடையில, அது ஒரு மாதிரி திட்டமிட்டு தோல்வி ஆக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் சமீப காலமாக எப்பயுமே உங்களோட பேச்சு நிறையா பேருக்கு பிடிக்காது. நீங்கள் வள வள கொல கொலன்னு பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் அது கூட நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சமீப காலமாக விக்ரம் படம் ஜெயித்ததுலேருந்து உங்களோட பேச்சுக்கள்லாம் ரொம்ப மாறி இருக்கு. அது சினிமாவாக இருந்தால் ரசிச்சிடலாம், இது சினிமா கிடையாது. நிஜ வாழ்க்கையில் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் வலிக்குது மனசு. ஐயோ, இந்த மனசை நம்ம என்னவோ நினச்சோமே, இந்த மனசு ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு விக்ரம் படம் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த நன்றி கடனை இன்னும் இன்னும் எதுக்கு சம்மந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உழைச்சிருக்கீங்க, நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க. பழைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், சினிமா பற்றி உங்களுக்கு தெரியும்ல. 10 ரூபா போட்டு திடீர்னு 1000 ரூபா கூட லாபம் கிடைக்கும். 100 ரூபா செலவழிச்சிட்டு 50 ரூபாய்க்கு போயிருக்கோம், 50 ரூபா நஷ்டமாயிருக்கும். அந்த மாதிரி சினிமா துறையில் எல்லாமே கலந்தது தானே. நீங்கள் இவ்வளோ காலம் அந்த எவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்து தோல்வி அடைஞ்சது, அந்த நஷ்டம்லாம் உங்ககிட்ட தானே. குணா படம் கொடுத்தீங்க, ஹேராம் கூட தோல்வி படம் தான். மகாநதி பற்றி எனக்கு தெரியலை. நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்கீங்க, அன்பே சிவம். அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் ஓடி உங்களுக்கு கையை நிறைக்கல. அப்படி இருக்கும்போது இப்போ அதில் சமீபத்தில் வந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகி உங்களுக்கு கை நரைச்சிச்சுன்னா அதுக்கு அவங்க மட்டுமே காரணம் கிடையாது. அது கடவுள், உங்களுக்கு கடவுள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்லலாம், வாழ்க்கையை வந்து வாழ்க்கையை ஒரு வட்டம் சொல்லுவோம். நம்ம ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை நியாயமாக இழந்துட்டோம்னா, ஒரு விஷயம் நமக்கு இழந்துட்டோம்னா அது திருப்பி கிடைக்கணுன்றது தான் கிடைக்கணும். நீங்கள் நிறைய நல்ல படங்கள் கொடுத்து அதனால் உங்களுக்கு வருமானம் கிடைக்காமல் போயிருக்கு. அந்த வருமானம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதுக்காக யாருக்கும் நீங்கள் நன்றி கடன் படணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மலை வெள்ளத்துலலாம் நீங்கள் மூணாவது செம்மாரி சம்மந்தமே இல்லாமல் அறிக்கைகளை வெளியிடும்போது ரொம்ப மனசு வலிக்குதுங்க சார். நீங்கள் ஒன்று அரசியலை விட்டு சுத்தமாக விலகிடுங்க. அரசியல்வாதியாக இருந்துட்டு பேசாதீங்க. சும்மா பேசினா கூட நம்ம கடந்து போயிடலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இல்லாமல் பேசிட்டா கூட சரி, போகிறாங்கன்னு விட்டுறலாம். ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் குதிச்சு எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கூட பேச விரும்பாத வார்த்தைகளை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அது நல்லது இல்லைங்க சார். காலத்தும் உங்களோட புகழ் நிலைச்சிருக்கணும். இந்த மாதிரியான அறிக்கைகள், டம்மி அறிக்கைகள்னால உங்களோட புகழ் வந்து மங்கிடக்கூடாது, கலங்கப்பட்டுறக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். சினிமாவில் உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. ஆனால் அரசியலில் நீங்கள் ஒரு 0 பண்ணிக்கிறீங்க சார். கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க. பிக்பாஸ்லேயும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் சரியில்லை, உங்களோட செயல்பாடு சரியில்லை. இருந்தாலும் அது ஒரு என்ன சொல்ற ரியாலிட்டி ஷோ, ஒரு என்ன சொல்கிறது, யதார்த்தம் இல்லாத ஒரு ஷோ. அதனால அதில் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ஓகே, கடந்து போயிடலாம். ஆனால் நிஜமாக மக்கள் படுற கஷ்டத்தில் வந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து கவனமாக பேசணும். அதில் தவறு இருக்கவே கூடாது, பொய் இருக்கக்கூடாது, மேம்போக்கு பசப்புத்தனம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஹார்ட்லேருந்து வரணும் ஒவ்வொரு வார்த்தைகளும். நீங்கள் ஒரு கட்சிக்கு நன்றி கடன் பட்டுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க. அது ஒரு சாதாரண ஒரு 10 வயசு பையன் கூட இந்த மாதிரி யோசிக்க மாட்டான். ஒரு வீடியோ சென்னை மலையை ஒரு வீடியோ எடுத்து போட்டு அந்த மக்கள் படுற அவதியெல்லாம் அந்த பையனுக்கு போட்டு காட்டிட்டு நீ உன்னோட ஒப்பீனியனை சொல்லுப்பானா, அந்த பையன் வேறு மாதிரி இருக்கும் உன்னோட ஒப்பீனியன். நீங்கள் அங்கே தான் வாழ்கிறீங்க. அதனால் ஒன்று அரசியலேருந்து சுத்தமாக நீங்கள் விலகி போயிருங்க. இல்லாட்டி இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிற கட்சிகளை ஊக்கப்படுத்தாதீங்க. மனசாட்சி விரோதம் இல்லாமல் கண்டனங்களை தெரிவிங்க.